ஏன் வந்து நம்ம தரச்சான்றிதழ் வேணும், இந்த தரச்சான்றிதழ் நம்ம எப்படி வாங்குறது, யாரெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க, இப்படி இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது அரசு துறையில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமா விதை சான்றளிப்பு துறையிலேருந்து நமக்கு தரச்சான்றிதழ் இருக்கு, அங்கே வேளாண்மை தரச்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இதுபோல் ப்ரைவேட்டில் வந்து நிறைய லோகோஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணுற விஷயம் வந்து லெக்கான் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ன்றது, இது வேர்ல்டு வைடு உள்ள ஆர்கனைசேஷன். இது போக வந்து நிறைய கம்பெனி ஒரு 10 நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் அப்பீடாவோட அக்ரிடேஷனில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த கண்ட்ரியோட சான்றிதழ் நீங்கள் வாங்கி அனுப்பலாம். அதுக்கான வழிகளும் எப்படி அது வந்து தொழில்நுட்பங்கள் என்ன இருக்குது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது எப்படி, இது சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு நம்ம ரெனியூல் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கும், இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நாங்கள் ட்ரைனிங் மூலிமா கொடுக்கறதுக்கு வாய்ப்புலாம் அரசு அரசு தமிழ்நாடு அரசு போல விதை சான்றளிப்பு துறையிலேருந்து அவங்க வந்து விரிவாக வச்சு பண்ணிக்கிட்டாங்க. என்பிஓபின்றது வந்து இந்தியாவுக்குள்ள லோகம், இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு லோகம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ஓபின்றது வந்து அமெரிக்காவில் யூஎஸ்பிஏ, இஇசின்றது வந்து யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் ரெகுலேஷன், ஜேஏஎஸ்ன்றது ஜப்பான் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் வந்து ஜப்பானுக்கு உள்ளது, ஆஸ்திரேலியன் சர்டிஃபிகேஷன், கனடியன் சர்டிஃபிகேஷன். இப்போ என்பிஓபி நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம், அது வந்து நமக்கு வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதாவது என்பிஓபின்றது வந்து நம்மளோட இந்தியாவுடைய ஒரு விஷயம். இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டை வச்சு தான் நம்ம வந்து தரச்சான்றிதழ் வந்து கொடுக்குறோம்.